வணக்கம். தமிழர்தாய சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார். நாங்கள் இன்று 1183 நாளாக தாயக ரீதியில் இந்த போராட்டத்தில் இருக்கிற காணாமலாகப்பட்ட உறவுகள். நாங்கள் வரும் மே 18 நினைவு நாளை செய்கிறதுக்கு வந்து யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் சொன்னது போல இரவு ஏழு மணிக்கு அன்று 18ஆம் தேதி இரவு 7 மணிக்கு உங்கள் வீடுகளில் இருக்கிற மின் குமிழ்களை அணைத்து, அதாவது தமிழர்களின் இருள் சூழ்ந்த நாள்தான் மே 18 அன்று தமிழ் மக்களுக்கு இருள் சூழ்ந்த நாள். அந்த நாளை நாங்கள் அன்று மின் குமிழ்களை அணைத்து நாங்கள் எங்கள் ஒளி தீபம் ஏற்றி உங்கள் வீடுகளிலே அந்த அஞ்சலி செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதை உங்களோட முகை புத்தகங்களில் அங்கே உங்கள் அந்தந்த இடங்களில் உள்ள இளைஞர்கள் யுவதிகள் உங்களோட முக புத்தகங்களில் அந்த ஊரில் உள்ள அம்மாக்கள் இந்த படங்களையும் எடுத்து முக புத்தகங்களில் பதிவேற்றம் செய்து சமூக வலைத்தளங்கள் மூலம் எங்களுக்கு சர்வதேச நிதியை கேட்குற ஒரு பொறிமுறையை ஒன்றை நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்த ரீதியில் நாங்கள் இப்படி ஒரு மாதிரியான படத்தை இந்த முறை அறிமுகம் செய்கிறோம். இதில் வந்து நாங்கள் ஒரு வீழ்ந்த இனம் இல்லை வீறு கொண்ட இனம் என்றதை நாங்கள் காட்டுறதுக்கு இப்படியான ஒரு பதாதையை நாங்கள் இன்றைக்கு தெரிவு செஞ்சுக்கிறோம். அந்த பதாதைகளை கொண்டு நீங்கள் அந்த பல்கலைக்கழக மாணவர் சொல்கிற இணங்க நாங்கள் தமிழர்களாக இணைந்து 18ஆம் தேதி மே 18 அன்று இரவு 7 மணிக்கு எங்கள் மின் கும்பலை அணைத்து ஒளி தீபம் ஏற்றி மாவீரர்களுக்கு அந்த சேர்த்த இறந்த வீர ஆத்மாக்களுக்குரிய அஞ்சலியை செய்வோம். அதே நேரம் தமிழர்களின் சர்வதேச நீதிக்கு எதிராக சுமந்திரனுடன் இணைந்து சதி செய்த பிடிஎஃப், யூஎஸ்டி பேக், சிடிசி, ஏடிசி இவர்களுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை செய்வதற்கு தகுதி இல்லை. தமிழர்களின் இனப்படுகொலை நடத்த முள்ளிவாய்க்கால் நினைவை தமிழருக்கு சர்வதேச நீதியை பெறுவதற்கு எதிராக பணியாற்றிய, குறிப்பாக யுஎன்எச்சிஆர்சியில் இலங்கை போர்க்கூட்டங்களில் இருந்து தப்புவதற்கு 2 முறை கால அவகாசம் கொடுத்த சுமந்திரனுடன் கடுமையாக உழைத்த இவர்கள் நினைவு நாள் நடத்த தகுதியற்றவர்கள். இந்த அமைப்புகள் சுமந்திரன் தனது கொள்கையை மேம்படுத்துவதற்காக தன்னுடன் இணைந்து பணியாற்றியதாக அண்மையில் நடந்த சிங்கள தொலைக்காட்சி நேர்காணலில் சுமந்திரன் இந்த அமைப்புகளின் பெயரை பெருமையுடன் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் தினம் என்றது அனைவருக்கும் பொதுவானது. அதில் அரசியல் கட்சி என்றதில் அனைவரும் தமிழர்களாக இணைந்து இந்த முள்ளிவாய்க்கால் தினத்தை செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அதில் தமிழ், அதாவது முள்ளிவாய்க்கால் தினத்துக்கு எதிராக தமிழர்களிடம் இன அழிப்புக்கு எதிராக கிடைக்க வேண்டிய நீதிக்கு எதிராக பணியாற்றிய குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதில் ஈடுபடுறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போராட்ட அமைப்புகள் என்று பார்த்தா சில காணாமலாக்கப்பட்ட சங்கங்களும் வந்து அவர்கள் வந்து மூவின போராட்டம், அதாவது இன அழிப்பு நடந்திருக்குது, அந்த இன அழிப்பு நடந்ததுக்கு நீதி கேட்குற நேரத்தில் போராட்டங்களை செய்ய விடாமல் அவர்கள் வந்து மூவின போராட்டங்களாக 3 இனங்களும் சேர்ந்து போராட்டங்களை நடத்தினவர்கள் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் தினங்களில் வந்து இன்னத்தில் அனுசரிக்கிறது வந்து ஒரு கவலைக்குரிய விடயம். நீங்கள் உங்களோட எண்ணங்களை மாற்றி ஒரு பாதையில் எங்களுக்கு வெளிநாடுகள்லாம் தமிழ்நாடுகளுக்கு பிரச்சனையை தீர்க்கணும் என்றதில் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய, இந்தியா போன்ற நாடுகள் அழைத்து எங்களோட போராட்டத்தை செய்வது தான் சிறந்ததாக இருக்கும். ஏன்னா இந்த அரசு, இப்போ உள்ள அரசு வந்து சீன சார்பாக போகிறபடியால் எங்களுக்கான நீதி பெறுறதுக்குரிய சுமூகமான அந்த பாதையை நாங்கள் தெரிவு செய்வோம். இன்றைக்கு 1183 நாளாக நாங்கள் இந்த போராட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த போராட்டம் நாங்கள் முள்ளிவாய்க்கால் தினம் மே 18 என்று சொல்லியிருந்தார்கள். நாங்கள் இன்றைக்கு மே 18 இல்லை, இன்றைக்கு நாங்கள் இதில் ஒரு எங்களுடைய தாய்மார்களிடம் நாங்கள் இந்த படங்களை கொடுத்து வீடுகளில் இந்த ஒளி விளக்கை ஏற்ற சொல்லி மே 18 அன்று அங்கே வீடுகளில் தான் ஏற்ற சொல்லி நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இவர்கள் எங்கள் 8 மாவட்டம் என்று நாங்கள் போராட்டம் செய்யும் போது 8 மாவட்டக்காரரும் ஒன்றாக சேர்ந்து இருந்தோம். இப்போது அவர்கள் தனித்தனியாக பிரிந்து நின்று ஒவ்வொரு தினத்துக்கும் வெளியில் வந்து தான் கூறுகிறார்கள். நாங்கள் மூவின போராட்டம் வந்து முள்ளிவாய்க்கால் விளக்கேற்றுறதோ இதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய மக்கள், எங்களுடைய உறவுகள் எல்லாம் கொத்து கொத்தாக சாகும் போது எங்கே இவர்கள் இருந்தவர்கள், இந்த மூவினம் என்ற இனங்கள் எங்கே இருந்தது, நாங்கள் எங்களுடைய தமிழர்கள்லாம் அதில் அழிஞ்சது, அதுக்காக இப்போ வந்து இவர்கள் மூவினம் வந்து அதில் சுடரேத்தோணும் என்றது தவறான விஷயம், அதை நாங்கள் நிராகரிக்கிறோம். நாங்கள் இந்த எங்களுடைய போராட்டம் 8 மாவட்டம் என்று சொல்லி அவர்கள் இப்போ கிளிநொச்சி முல்லைத்தீவு அவர்கள் வந்து மூவினம் இதில் சேர்க்க வேண்டாம், தயவு செய்து எங்களுடைய தமிழ் மக்கள் என்று தான் நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்காகத்தான் அதில் ஒளி விளக்கேற்றி இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய மக்கள் 11 வருடம் இருந்தும் நாங்கள் இன்றைக்கு மறக்க முடியாமல் தான் நாங்கள் இதில் இருந்து தவிச்சு கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் வரவில்லை, எங்களுடைய உறவுகளுக்கு கொத்து கொத்தாக அழிஞ்சு கொண்டு போவதற்குள்ளேயும் இந்த இனங்கள் எல்லாம் இன மதங்கள் எல்லாம் எங்கே போனவை, இவ்வளவு இல்லாமல் இருந்தும் இப்போதான்
போராட்டம் வந்து தொடங்கி மூவினத்தையும் சேர்த்து நாங்கள் போராட்டம் செய்யணும். மூவினம் வந்து அதில் விளக்கேற்றணும் என்றது எங்களுடைய மக்கள் அழியும் போது அதனால் எங்களுடைய மக்களுடைய ஆவிகள் ஏற்றுக்கொள்ளாது. அதை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் நிராகரித்து தான் இருக்கிறோம். இவர்கள் இருந்துட்டு வந்து வழியில் ஒவ்வொரு நாடகம் விளையாட வேண்டாம். Good morning. Good morning.